இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எந்த மாதிரியான பொருட்களை எடுத்துட்டு போக ஆசைப்படுவான்? பயங்கர விலையேற பெற்ற பொருட்கள், அதாவது நகைகள், பட்டு சேரிகள், விலையேற பெற்ற பொருட்கள், இதுகளை தான் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுவான். சாதாரணமான விலை மதிப்பில்லாத பொருட்களை கண்டுக்கவே மாட்டான். அதே மாதிரி இந்த பிசாசாகிய சாத்தான் அந்த திருடன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பொருளை என்ன செய்கிறான், எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றான். அது விலையேற பெற்றதுங்கிறது சாத்தானுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரியலை. அப்படிப்பட்ட அந்த விலையேற பெற்ற பொருள் என்ன அப்படின்னா, அது நம்முடைய விசுவாசம். இது அவனுக்கு நல்லா தெரியும். இந்த விசுவாசம் இவங்களுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் இவங்களால் தேவன்கிட்ட இருந்து அற்புதங்களை பெற முடியும் அப்படிங்கிறது இந்த சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவன் எதையாவது காமிச்சு நம்மளை பயமுறுத்தி ஃபஸ்ட்டு அந்த விசுவாசத்தை நம்மளை விட்டு எடுத்துடுறான். அதுக்கப்புறம் நம்மளால் தேவன்கிட்ட நெருங்கி போக முடியாத ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுறான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்ம காத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம சாத்தானை ஜெயிச்சிடலாம். நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்கும்போது நம்மளால் எல்லா அற்புதங்களையும் தேவன்கிட்டருந்து பெற முடியும். ஏசப்பா ஏகப்பட்ட அற்புதங்கள் செஞ்சார், ஆனால் பெரும்பாலும் அவர் கேட்டது, உன்னிடம் விசுவாசம் இருக்குதா, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது, இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நம்முடைய கடன்களை அடைச்சி நம்மளை அதிலிருந்து மீட்டு எடுத்துகிட்டு வர முடியும். நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க தேவனால் முடியும். இதே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்முடைய பலவீனங்களை மாற்றி நமக்கு முழு சுகத்தை இயேசப்பாவால் தர முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு முழு சமாதானத்தை இயேசப்பாவால் தர முடியும். இதெல்லாம் சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவன் ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து இந்த விசுவாசத்தை பறித்து கொள்ளதுக்கு தான் திட்டமிடுவான். நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த விசுவாசத்தை காத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா வந்து நமக்கு பயங்கர பெரிய அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறாரு. படுகுழியில் யோசிப்பு தள்ளப்பட்ட போதும் அவன் அந்த விசுவாசத்தை இழக்கலை. எகிப்து நாட்டுக்கே ஒரு பெரிய அதிபதியானான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தை இழக்காமல் ஏசப்பாவோட ஆடையை போய் தொட்டா, அதனால் குணமானான். தானியையில் சிங்க குகைக்குள்ளே போடும்போதும் அவன் அந்த விசுவாசத்தை இழக்கலை. அதனால் தானியையில் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையான தேவன் அப்படின்னு ஒரு நாடே கொண்டாடியது. இப்படி வேதத்தில் நமக்கு 1000 சாட்சிகள் உள்ளது. உங்கள் விசுவாசத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனிடமிருந்து உறுதியாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், இந்த உலகத்தையே ஜெயித்து கொள்ளலாம். ஜெபிப்போமா பிரியமானவர்களே. கமெண்டில் ஜெபக்குறிப்பு போட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பமாக இருந்து ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய தேவன் தயாராக இருக்கிறாரு. ஆமென். இன்னும் உங்கள் ஜெப குறிப்புகள் நீங்கள் அந்த கமெண்டில் தொடர்ந்து போடுங்க. உங்களுக்கு பர்சனலாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த வேலைக்காக நன்றி, இந்த வசனத்திற்காக நன்றி, நீர் எங்களோடு பேசினமைக்காக நன்றி அப்பா. எங்களை முன்குறித்து இன்றைய வசனத்தை நீங்கள் கேட்க வைத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தெரிந்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா நன்றி. ஆண்டவரே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்திருக்கீங்க. உன்னுடைய சிறகுகளை நிழலில் வைத்து ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீர், முடிக்கிறவரும் நீராக இருக்கீங்கப்பா. எங்களுக்குள் எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள அப்பா நீங்கள் கிருபையாக எங்களுக்கு உதவுங்கப்பா. அம்மேன். எங்களுடைய விசுவாசம் அப்பா என்றும் எங்களிடம் நிலை பெற்றிருக்க அப்பா எங்களை எங்களுக்கு நீங்கள் உதவுங்க. அம்மேன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் அப்பா என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எங்களால்
உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆமேன். நீர் எங்களோடு இருக்கீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க. உமக்கு செல்ல பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. ஆமேன். அப்பா, பரிசுத்த ஆவி எங்களோடு இருப்பாராகப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் வேலைகளில் அப்பா அவர் எங்களை தேற்றுவாராக. ஆமேன். அப்பா, நீங்கள் என்னை பார்த்து சொன்ன வசனத்தை, அப்பா வாக்கு தத்தத்தை இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரிடமும் சொல்கிற இயேசுப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் இவங்களுக்கு சொல்ல சொல்கிறீங்க இயேசப்பா. ஆமேன். நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று இயேசப்பா சொல்கிறாங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையில், எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அப்பா இயேசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களை மறக்கலை அப்படின்னா அவர் உங்களை நினைச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, இயேசப்பா உங்களை நினைச்சிட்ருக்காரு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கூட நிற்காது. நீங்கள் எந்த தேவைக்காக இந்த ஜபத்தை கேட்டுட்ருக்கீங்களோ, உங்கள் மனசில் என்ன வேதனை இருக்குதோ அது எல்லாத்தையும் தேவன் என்று மாற்றி போடுறார். ஆமேன். உங்களுக்கு தடையாக இருக்கிற அத்தனை தடை கற்களையும் இன்று அவர் உடைத்து போடுகிறார். உங்களுக்கு மூடப்பட்ட கதவுகள் அத்தனை என்று திறக்கிறது. ஆமேன். நீங்கள் தேவனை துதிக்கும் போது, அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று, நீர் பரிசுத்தர் என்று அவரை துதிக்கும் போது உங்கள் கட்டுகள் உடைகிறது. ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் இரத்தம், சிலுவையில் ஏசப்பா உங்களுக்காக சிந்தின இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. ஆமேன். இந்த இரத்தத்தை அப்பா வீட்டை சுற்றி நாங்கள் தெளிக்கிறோம் இயேசப்பா. இந்த இரவு முழுவதும் ஒரு தீங்கும் நேரிடாதபடிக்கு எங்களை நீங்கள் சுகபத்திரமாய் பாதுகாத்தருளுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.